கடந்த சில மாதங்களாகவே வாரத்துக்கு ஒரு படத்துல சிம்பு நடிக்கிறதா செய்திகள் வந்துட்டிருக்கு. அந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் சிம்புவுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து முன்னணி நடிகர்களே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தயாரிப்பாளர்களுக்கே தண்ணி காட்டுன சிம்பு தற்போது அதே தயாரிப்பாளர்களுக்கு நல்ல பிள்ளையா நடந்துட்டு இருக்காரு. இதனால தொடர்ந்து சிம்புவுக்கு பட வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. மேலும் முன்னாடி போல ஏனோ தானோன்னு படம் நடிக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு சிம்பு. அதனால தன்னோட ஒவ்வொரு பட இயக்குனரையும் பார்த்து பார்த்து தேர்வு பண்ணிட்டு இருக்காரு. ஈஸ்வரன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு, ராம் இயக்கத்துல ஒரு படம் அப்படின்னு ஒவ்வொரு படமும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை அதிகரிக்க தான் வச்சிருக்கு. அந்த வகையில் தற்போது சிம்பு விக்ரமுடைய சூப்பர் ஹிட் பட இயக்குனர் கூட கூட்டு சேர்ந்திருக்காரு. விக்ரம் இரட்டை வேடங்களில் நடித்து 2016 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் இருமுகன். இந்த படத்தை இயக்கியவர் ஆனந்த் சங்கர். ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் இதுவரைக்கும் அரிமா நம்பி, நோட்டா போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக விசால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்கிற எனிமி படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. எனிமி படத்துக்கு அப்புறம் ஆனந்த் சங்கர் சிம்பு கூட இணைஞ்சு ஒரு படத்தில் பணியாற்ற இருப்பதா தகவல்கள் கிடச்சிருக்கு. இதனால் சிம்பு காட்டில் இனி அடமலை தான். சிம்பு இனி தமிழ் சினிமாவில் தொடர் வெற்றிகளை குவிச்சு சில வருஷத்திலேயே முன்னணி இடத்த பிடிச்சிருவார்னு கோலிவுட் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு.